சமீபத்தில் நடந்து முடிந்த வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான தொடர்களை வென்று செம ஃபார்மில் இருக்கிறது இந்திய அணி. அடுத்ததாக ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான ஓடிஐ தொடரில் விளையாடிவிட்டு அதற்கடுத்து மிக முக்கிய தொடரான ஆசிய கோப்பை தொடரில் பங்கேற்க உள்ளது இந்தியா. குறிப்பாக ஆசிய கோப்பைக்கு அடுத்ததாக வரும் T20 உலகக்கோப்பையை விட இந்த ஆசிய கோப்பையை கைப்பற்றுவதுதான் இந்திய அணிக்கு மிக மிக முக்கியம். ஏனென்றால் இந்த ஆசிய கோப்பை தொடரில்தான் பாகிஸ்தான் அணியை நேரடியாக எதிர்க்க உள்ளது இந்திய அணி. T20 உலகக்கோப்பை தொடரில் மற்ற பெரிய அணிகளும் கலந்து கொள்வதால் அந்த தொடரில் பாகிஸ்தானை அடிப்பது ஒன்றும் அவ்வளவாக கருதப்படாது. ஆனால் ஆசிய கோப்பை தொடரை பொறுத்தவரையில் இதில் இந்தியா பாகிஸ்தானை தவிர மற்ற அணிகளான வங்கதேசம், ஆப்கானிஸ்தான், ஸ்ரீலங்கா போன்ற சிறு சிறு அணிகள்தான் பங்கேற்கிறது. ஆக ஆசிய தொடரில் இந்தியாவுக்கு போட்டி பாகிஸ்தான் அணி மட்டும்தான். இதனால் இந்த அணிகளுக்கு இடையேயான இந்த போட்டி நேருக்கு நேர் போட்டியாகத்தான் கருதப்படும். ஆகவே ஆசிய கோப்பையில் பாகிஸ்தானை வீழ்த்துவது என்பதுதான் இந்திய அணியின் முதன்மை இலக்காக இருக்கும். மேலும் ஆசிய கோப்பைக்கான இந்திய அணி ஸ்குவாடையும் ஏற்கனவே அறிவித்துவிட்டது பிசிசிஐ. இதில் பும்ரா இல்லாதது இந்திய அணிக்கு பெரும் பின்னடைவாகவே பார்க்கப்படுகிறது. மேலும் ஆசிய கோப்பைக்கு முன்பாகவே ஜிம்பாப்வே அணிக்கு எதிராக 3 ஓடிஐ போட்டிகளில் கலந்து கொள்ள உள்ளது இந்திய அணி. தவான் தலைமையிலான இந்திய அணி இந்த தொடரை எதிர்கொள்ள உள்ளது. அதே சமயம் இந்த தொடர் தொடங்குவதற்கு முன்பே தற்போது அதற்கான பயிற்சி ஆட்டங்கள் தொடங்கிவிட்டது. மேலும் இந்த பயிற்சி ஆட்டங்களை 2020 போட்டிகளாகத்தான் விளையாடி வருகிறது இந்த அணிகள். அப்படி நடைபெற்ற முதல் பயிற்சி ஆட்டத்தில் முதலில் பேட்டிங் செய்த ஜிம்பாப்வே அணி 20 ஓவர்கள் முடிவில் வெறும் 89 ரன்களுக்கே ஆல் அவுட் ஆனது. பின்னர் இதனை சேசிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணியிலோ நம்ம ருத்ராஜும் தவானும் ஓப்பனிங் இறங்கி வெறும் 4 ஓவரில் ருத்ராஜின் மரணத்தனமான அதிரடியால் இந்திய அணி அபாரமாக வெற்றி பெற்றது. 21 பந்துகளை எதிர்கொண்ட ருத்ராஜோ 78 ரன்கள் வரை எடுத்து அதிரடி சூறாவளியாக மிரட்டியிருக்கிறார். இந்த இன்னிங்ஸ் மூலமாக நம்ம ருத்ராஜ் வந்துட்டு மீண்டும் அவரது பழைய ஃபார்முக்கு திரும்பிவிட்டார் என்றே நம்பலாம்.